ஐந்து கரத்தவனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணைய மீதங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜோதிடம் தொடர்பான வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கோம். அந்த வகையில் அதில் வந்து கிரகங்களை பற்றி பேசியிருக்கேன், நட்சத்திரங்களை பற்றி பேசியிருக்கேன், கரணத்தை பற்றி நான் இது வரைக்கும் எந்த பதிவும் போட்டதில்லை. கரணம் அப்படின்னா என்ன, அது எப்படிலாம் செயல்படுது, அது நமக்கு எந்த வகையில் பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கரசை கரணத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். கரசை கரணத்தில் பிறந்தால் எப்படி இருக்கும், இது எப்படிலாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த கரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சூரியனில் இருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்காரோ அதுதான் திதியாக கருதப்படுது. அந்த திதியில் பாதி தான் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, திதியில் பாதி கரணம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து மத நம்பிக்கையோடு வாழ்கிறான், தெய்வ நம்பிக்கையோடு இருக்காங்கும் போது அவன் ரெண்டு விதமான வழிபாடு பண்ணுறான். ஒன்று வந்து குலதெய்வ வழிபாடு, இன்னொன்று வந்து தன்னோட இஷ்ட தெய்வ வழிபாடு. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவன் வாழ்நாளில் தொடர்ந்து செஞ்சு தான் இருக்கான் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த தெய்வத்தோட வழிபாடு தான் கரணமாக மாறுது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு விநாயகரை ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சிங்களேன், டெய்லி பிள்ளையாரை வந்து கும்பிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களோட நல் வினை கர்மாவாக பதிவாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களோட தீய கர்மா என்ன, நல்ல கர்மா என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் ஜாதகத்தோட வேலை. அந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஒருத்தருக்கு வந்து கரசை காரணமாக வருது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் விநாயகர் வழிபாடு மேற்கொண்டவங்க உறுதியாக இருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்தாக்கா நமக்கு நல்லா தெரியும், அவங்களோட அப்பாவாக இருக்கலாம் அல்லது அவங்க தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அப்படி யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணியிருந்தால் தான் அந்த கரசை காரணமாக அவங்க வீட்டில் இருக்கும். அப்போ அவங்கள கேட்குறேன், இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணவங்க இருக்காங்கன்னா எஸ் அப்படிங்கிறது தான் இதில் பதிலாக வருது. இந்த கரணத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மற்றும் சந்திர பகவான். கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை. விலங்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யானை வருது. பூமாதேவி வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதியாக வராங்க. இவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக நன்மையை வந்து தரணும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகணும் இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது இவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பை தருது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக இவங்க போகிறீங்க, அதாவது உங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லது வீடு வாங்க போகிறீங்க, அல்லது உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, இந்த எது செஞ்சாலும் சரி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த கரணநாதன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட சேவிங்ஸ், அதாவது நல்வினை கர்மாவோட சேவிங்ஸ், இது உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கரணநாதன் குலதெய்வத்துக்கு அடுத்ததாக ஒரு கவசமாக நின்று உங்களை காக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த கரணத்தில் பிறந்தவங்க யானை முடியில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கிறது சிறப்பை தரும், மிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த கரணத்தை வந்து எப்போல்லாம் நம்ம வந்து முடியுதோ அப்போல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்க பால் வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது மிக சிறப்பை தரும். எந்த சாமிக்கு போய் எந்த சாமியை கும்பிட்டாலும் பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கரணநாதன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவாங்க. இது வந்து மிக அற்புதமான ஒரு பலனை தரும். நாட்டு மருந்து கடையில் நில உண்டை பொடி அப்படின்னு ஒரு பொடி கிடைக்கும், அதில் வந்து வாங்கி எப்போல்லாம் முடியுதோ வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டு அதில் அந்த நில உண்டை பொடியும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கரணநாதன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார், மிக அற்புதமான பலன்களை தரும். நமக்கு வந்து ஒரு கூடுதல் சப்போர்ட், நமக்கு நடக்கக்கூடிய தீய பலன்கள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இது வேலை செய்யும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த கரணநாதன் வந்து குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரை தராரு, அல்லது திருமண தாமதத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை வந்து விரைவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. ஒருத்தர்கிட்ட நான் சொல்லும் போது இந்த நீங்கள் கரசை கரணத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த பிள்ளையார்படி போயிட்டு வாங்கன்னு சொல்லும் போது, சார் அது ஏற்கனவே நான் கேட்குறேன் உங்கள் குடும்பத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணவங்க யாருன்னு கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க எங்கள் மாமியார் வந்து பிள்ளையார்பட்டிக்கு அவங்க கணவர் ஜாதகத்தில் கரசை கரணமாக இருக்குது, எங்கள் மாமியார் வந்து பிள்ளையார்பட்டிக்கு ரெகுலராக போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ அந்த வழிபாடை வந்து
இப்போ விட்டு போயிடுச்சு, அதை திரும்ப செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஏற்கனவே 100 தடவை வழிபட்ட ஒரு தெய்வத்தை 101வது தடவை போய் கும்பிடும் போது அதோடய சக்தியும் வீரியமும் வேறு. புதுசாக ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறத விட ஏற்கனவே இருக்கிற நன்மைகளை நமக்கு அதிகப்படுத்திக்கிட்டு போகிறது வந்து வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு பலனை தருது அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த வகையில் கரசகரணத்தில் பிறந்தவங்க பாலை வந்து டெய்லி குடிக்கிறது மிக அற்புதமான பலனை தருது. பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நன்மைகளை தருது. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டு வர்றது சிறப்பை தரும். உங்கள் ஃபோனில் உங்கள் வீட்டில் யானையோட படத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பை தரும். ஃபோனில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வால்பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளையார்பட்டி எப்போல்லாம் முடியுதோ அப்போ பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. டெய்லியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கரணத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கிறது நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.